பெண்களுடைய விடுதலைக்காக, பெண்களின் சம உரிமைக்காக, பெண்களின் சொத்துரிமைக்காக இந்தியாவில் மகத்தான குரல் கொடுத்த முதல் தலைவன் தந்தை பெரியார் பிறந்த மண் இந்தவன். தந்தை பெரியாருடைய கனவை நிறைவேற்றிய அரசாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. வேற ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு நேற்றைக்கு தான் நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்ற கூட்டம் முடிந்தது. அங்கே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பாஜகவுடைய முதல் எம்பி எந்திரிச்சு பேசினாரு. என்ன பேசா தெரியுமா? இந்தியா உடன்கட்டை ஏறுதல் சதி என்ற பழக்கம். இவ்வளவு தாய்மார்கள் இங்க இருக்கிறீர்கள். அந்த பழக்கத்தை ஒழித்து கணவன் இறந்து விட்டால் நெருப்புல தள்ளிவிட்டு மனைவியை கொல்லுகிற அந்த கொடிய பழக்கத்தை முறித்து பெண்ணும் மனுஷிதான் என்று முன்னேறிய சமூகமாக தமிழ் சமூகம், இந்திய சமூகம் இருந்தவர். ஆனா பாஜக எம்பி முதல்ல என்ன பேசாருனா, கணவன் இறந்தவுடனே பெண்ணும் மனைவியும் தீர இறங்கி புனிதமான அந்த பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்று பாஜக முந்தானால் பேசுது நாடாளுமன்றத்துல. பெண்களே, அனைத்து விதமான அநீதிகளுக்கும் பாடம் புகட்ட இந்த தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்பு. இங்கே கருங்கல் பாளையம் என்று சொன்னதும் எனக்கு நினைவுக்கு வந்தது, முதலிலே நினைவுக்கு வந்தது மகாகவி பாரதி. மகாகவி பாரதியின் வாழ்க்கையில் கருங்கல் பாளையம் அவ்வளவு முக்கியமான பங்காற்றி இருக்கிறது. எனவேதான் கடந்த முறை கலைஞரின் ஆட்சி காலத்தில் பாரதிக்கான சிறப்பு நூலகத்தை கருங்கல் பாளையத்திலே உருவாக்கினார். பெண்ணின் விடுதலைக்காக, சுயமரியாதைக்காக, இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட அந்த பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் நினைக்கிறோம். தேசத்தை காட்டி கொடுத்தவர்கள், இந்தியாவுடைய விடுதலைக்கு ஒரு துளி ரத்தம் சிந்தாதவர்கள் இன்றைக்கு வருகை வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு ஆதாங்காமி போடுகிற அதிமுகவாக இருக்கிறது. நண்பர்களே, இது நீங்கள் எங்களுக்கு கை சின்னத்துக்கு அளிக்கிற வாக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அளிக்கிற வாக்கு அல்ல. தமிழ்நாட்டின் வரலாற்றினுடைய தன்னாரத்தை மீட்டெடுக்கிற, தன்னார வரலாறு தொடருகிற ஒரு வாக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மிக கொடிய ஒரு காலகட்டத்தில் தனது அரசியல் எதிரிகளை அனைத்தையும் சட்ட விரோதமாக வஞ்சிக்கிற ஒரு ஒன்றிய அரசு. நீ பேப்பர் பார்த்துருப்பீங்க, குஜராத்ல அவ்வளவு பெரிய கலவரத்தை பிபிசி என்ற நிறுவனம் ஆவணப்படமாக எடுத்து வெளியிடுகிறது. அந்த ஆவணப்படத்தை இந்தியாவுடைய ஒன்றிய அரசு தடை செய்கிறது. தடை செய்துவிட்டு நேற்றைக்கு தினம் பிபிசி நிறுவனத்தின் மூலம் வருமான வரித்துறை சோதனை செய்கிறது மோடி அரசு. தன்னுடைய அநியாயத்தை யார் தட்டி கேட்டாலும் அனைத்து விதத்திலும் அதற்கு சட்ட விரோதமான நடவடிக்கைகளை எடுத்து ஜனநாயகத்தின் குரல் வடையை நெருக்கிற மோடி அரசாங்கத்திற்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் ஆதாம் சாமி போடுகிற, காதடி தொக்குகிற, ஜார்வா அடிக்கிற அரசல்ல தமிழகத்தினுடைய அரசு என்பதை உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழக தன்னாரத்தை விரும்புகிற, சுயமரியாதையை விரும்புகிற, பெண் சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொரு தமிழர்களும் தமிழ்நாட்டு அரசின் பின்னால் நிற்கிறார். உங்களது பாசிச அரசியலுக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பதை இந்தியாவுக்கு சொல்லுகிற நல்வாய்ப்பு ஈரோடு கிழக்கு சட்ட